வெல்கம் டு அம்மாயி சீக்ரெட் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ஸ்ரீலங்கன் மெத்தட் ஸ்நாக்ஸ். இதோட பேர் வாய்ப்பன். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை கூட சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா மசிச்சாச்சு. இன்னும் 2 வாழைப்பழத்தை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். எடுத்தோன்னே 3 வாழைப்பழத்தையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க, ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணணும். இதுக்கு தண்ணியே சேர்க்க தேவையில்லை. வாழைப்பழத்தை வச்சு தான் நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த பருவத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். மேலே எண்ணெய் பூசிக்கோங்க. ரெண்டு பக்கத்துக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு 1 மூடி போட்டு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிடணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கையில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக உருட்ட வேணாம், சின்னதாக உருட்டிக்கணும். எல்லா மாவையும் இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கணும். ரெடி பண்ணியிருக்க உருண்டையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க, டக்குன்னு கருகி போயிடும், உள்ளே வேகவே வேகாது. ஸ்லோவாகவே வச்சு பொரிக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்துருச்சு, மற்ற பக்கம் திருப்பிடலாம். இதை திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதை நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.